பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறைவார்த்தை 31. போர் நாளுக்கென்று குதிரையை தயார் செய்து வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயினல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. புதிய ஆற்றலையும் புதிய பலத்தையும் தந்து, எவ்வாறு ஒரு பறவை சிறகை அடித்து பறப்பது போல் ஆற்றலையும் வலிமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடிக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே சில நேரங்களில் தாமதமானாலும் நீர் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றீர். தந்தையே, அநேக முறை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, நான் இதை செய்கின்றேன், என்னுடைய ஆற்றலால் இது நடக்கின்றது, என்னுடைய திறமையினால் நான் இந்த காரியங்களை செய்து முடித்திருக்கிறேன் என்கின்ற தற்பெருமையில் அலைந்திருக்கின்றோம். தகப்பனே, உமது அன்பான வார்த்தை இந்த நாளில் எனக்கு கொடுத்திருக்கின்றீர். போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையும் கிருபையும் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் வெற்றி பெற முடியாது. நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எங்களால் வெற்றி பெற முடியாது. எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் தகப்பனே. உமது கிருபையும் இரக்கமும் வல்லமையும் தேவை ஆண்டவரே. தகப்பனே, அநேக முறை உமை நோக்கி இருக்காதபடி, உமை நோக்கி ஜெபிக்காதபடி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் நாட்களையும் தள்ளி போட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த அதிகாலையிலே உமை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர், நீரே எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர். தந்தையே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான இறை வார்த்தைகளை நீர் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருந்தால்தான் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர். தந்தையே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த ஆற்றலையும் வல்லமையும் கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உம்மால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்க எங்களுடைய புத்திகளை கூர்மையாக்குவீராக, எங்களுடைய சிந்தனை மாறுவனவாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உங்களையே தாழ்த்தி தந்தை கடவுள் முன்பாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் மதிய வேளையிலும் மாலை வேளைகளிலும் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் ஆண்டவரே கருக்களிலும் நீர் ஜெபித்து ஆண்டவருடைய ஞானத்தை மீண்டும் மீண்டுமாய் பெற்று அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திரையப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவரே கவலைகளும் தொடர்ந்து எங்களை சிக்கலில் விழ வைக்கின்றது. அதனால் எங்களால் ஒரு காரியங்களையும் செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விகளையும் குடும்ப போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து நாங்கள் உருகி கொண்டு இருக்கிறோம். அப்பா, இந்த அதிகாலையிலே எல்லாவற்றையும் அது அன்பு பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து இருக்கின்றோம். நீரே எல்லா சூழ்நிலைகளையும் எடுத்து மாற்றுவீர், வேண்டாத சிந்தனைகளை எடுத்து மாற்றுவீர், குழப்பமான சூழ்நிலைகளை எடுத்து மாற்றுவீர். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய போராட்டங்களை நீரே எடுத்து மாற்ற முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீரே இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கின்றீர், இரவும் பகலும் விழித்திருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். மத்தேயு நற்செய்தி 21:22 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு உமை நோக்கி வந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக வேண்டுகிறோம். அப்பாம், தந்தையே, இந்த நேரத்திலும் இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர். உமது பாதம் வந்து ஆண்டவரே முழங்கால் படி
படியிட்டு ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக. முழங்கால் படியிட்டு உமது வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளா எங்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை சந்தேகப்படாதபடி ஆண்டவரே விசுவாசத்தோடும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசியோடும் உமை நோக்கி ஜெபித்து வெற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு உமை வந்திருக்கக்கூடிய எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீர் தந்தையே. எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாய் நீர் மாற்றி கொடுத்திருக்கின்றீர். சில நேரங்களில் எங்களுடைய சிந்தனைகளில் கரை படிந்து இருக்கின்றது. ஐயோ எங்களுக்கு யார் உதவி செய்வார் என்கின்ற ஏக்கத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே அவ்வாறு ஏங்கி தவிக்கக்கூடிய வேளையிலே எங்களால் ஜெபிக்க முடியவில்லை, உமது வார்த்தைகளை வாசிக்க முடியவில்லை. ஆண்டவரே 5 நிமிடம் ஜெபித்தால் கூட நாங்கள் சோர்வடைந்து விடுகின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக, சிந்தனையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக, போராட்டத்தில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியை பார்த்து உமது பாதம் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக, அவர்கள் தொடர்ந்து உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக, அவர்கள் உம்மிடம் வந்து வேண்டுதல் செய்யக்கூடிய வேளையிலே அவர்களுடைய குரலை கேட்டு பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபை வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையை கொண்டு இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அநேக விண்ணப்பங்களோடும் உமது பாதம் வந்து ஜெபிக்கிறார்கள். அவருடைய பாவத்தின் நிமித்தம், இளமையில் செய்த பாவத்தின் நிமித்தம், சிறு வயதில் செய்த பாவத்தின் நிமித்தம், பாவ வாழ்க்கையின் நிமித்தம் அநேக முறை அவருடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் போய்விடுகின்றது. இந்த நேரத்திலே அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. எந்த நாளில் எந்த இடத்தில் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவம் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக, அதற்குரிய ஞாபக சக்தியை கொடுப்பீராக. அவர்களும் பாதம் வந்து ஆண்டவரே அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. தகப்பனே பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தந்தையே. அநேக மக்கள் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சோர்வோடும் கலக்கத்தோடும் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. யார் யாரெல்லாம் விசுவாசம் அற்றுப்போய் இருக்கிறார்களோ அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக விசுவாசத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உமது பாதம் வருவார்களாக. உமை தேடி வந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்கின்ற எண்ணத்தோடும் ஆண்டவரே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தில் சந்தேகப்படாமலும் உம்மை நோக்கி கேட்டு பெற்றுக் கொள்வார்களாக. தகப்பனே நீரே வாக்கு கொடுத்திருக்கின்றீர். யோவான் நற்செய்தி 14:18 இறை வார்த்தையில் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், உங்களிடம் நான் திரும்பி வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆம் தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் திக்கற்றவர்களாய் இருந்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி, மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே உண்மையோடும் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே தகப்பனே, இந்த சில மணி நேரம் நாங்களும் உமது பாதத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தந்திருக்கின்றீர். உமை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றீர். எங்களுடைய சிந்தனைகளை மாற்றும் ஞாபக சக்தி அதிகமாக கொடும் உமக்குகந்த பிள்ளையாய் வாழக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் தருவீராக. பிள்ளைகள் செலுத்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் தருகின்றேன். பிள்ளைகள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீராக. அன்பார்ந்தவர்களே, அந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். எனவே தடை இல்லாமல் நாம் ஆண்டவரிடம் கேட்போம், நம்முடைய உள்ளத்திலிருந்து கேட்போம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகின்றார். அன்பார்ந்த இயேசு சுவாமி தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்தும். கொடுத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அது பாதத்தில் தருகின்றோம். நீரே அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உமக்குகந்த வாழ்க்கை வாழ அவர்களை தைரியப்படுத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அது பாதத்தில் தருகின்றோம். பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் நிற்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனை விளவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை ரசித்தரலும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய உமது பிள்ளைகள் ஒருவரும் கைவிட்டு போய்விடாதபடி, கை நிகழ்ந்து விடப்படாதபடி அவர்களை பாதுகாக்க உமது மகனிடம் பரிந்து பேசி அவர்கள் விரும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உன்னை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.